வசம் உயிர்ப்பிக்கப்படட்டும். நீர் எங்கள் மத்தியில் இடைபடும். உம்முடைய வசனங்கள் எங்களோடு பேசட்டும். ஏகோபித்து உமை ஆராதிக்க, உமக்கு மகிமையாக தொடர்ந்து ஜீவிக்க நீர் பலன் தாரும். தேவ கிருபைக்கும் இரக்கத்திற்கும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக. பாமாலை 256 பாடுவோம். விண்ணோர்கள் போற்றும் ஆண்டவா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. நாம் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் இருதயங்களின் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆகவே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இருக்கிற தேவனுக்கு மகிமையும் Yeah.
ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுக்காக மரித்து உயிர்த்து ஜீவனோடு எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை போற்றி பாடி துதித்து வணங்குகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். விசுவாசம் குன்றி போயிருக்கிற எங்களை நீர் மீண்டும் உயிர்ப்பித்தரலும். தொடர்ந்து உம்மை விசுவாசிக்க, பரிபூரணமாய் உம்மிடத்தில் அன்பு செலுத்த, உம் சமூகத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தேவ கிருபையும் இரக்கமும் சமாதானமும் தொடர்ந்து எங்களை தாங்கி நடத்தட்டும். நீரே எங்களோடு பேசும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். வேத பாடங்கள் வாசிக்க கேட்கலாம். வாசிக்க வேண்டிய முதலாவது வேதப்பாடம் யாத்திரியாகமம் 4:10-17 முடிய. யாத்திரியாகமம் 4:10-17. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரேர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தவாயும் உள்ளவன் நான் என்றான். அப்பொழுது கர்த்தரை அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்குனவன் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன். அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். நீ அவனோடு பேசி அவன் வாயில் வார்த்தைகளை போடு. நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். அவன் உனக்கு பதிலாக ஜனங்களோடு பேசுவான். இவ்விதமாய் அவன் உனக்கு வாயாக இருப்பான், நீ அவனுக்கு தேவனாயிருப்பாய். இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்றார். இது தேவனுடைய திருவார்த்தை. சபையாரணியோட மேல் திருப்பமாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சங்கீதம் 124:1-8 முடிய. சங்கீதம் 124. மனுஷர் நமக்கு விரோதமாய் எழுமின போது கர்த்தர் நமது பக்கத்தில் ஏறாவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நாம் உயிரோடே நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள். தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் போரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக. நம்மை அவருடைய கர்த்தருக்கு சொல்கிறோம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று. கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்பதே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாதாக, ஆதியிலும் இப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக என்பதே. ஆமென். சபையார் அனைவரும் ஆம்பு. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2 வேத பாடம் எபேசியர் 6:10-18. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள்.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொழுத்தவர்களாயும் பொல்லாங்கண்ணியையும் அக்கணி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போட்டத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணை என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால் ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணு வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. மறுபடியுமாக நாம் அனைவரும் எழுந்திருந்து பாமாலை 348 பாடுவோம். நான் பலவீன தோஷியாம். வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பாடம் தூய மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 9:17 வசனம் முதல் 27 வசனம் முடிய அடங்கி இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர்
மார்க்கு 9:17-17. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைதள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். இது இயேசுவின் சுவிசேஷ வார்த்தை. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்கிற கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனம் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மீண்டுமாக உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்பதில் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் தேவன் அவருடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்ததற்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். வேத வசனத்தை தியானிப்பதற்காக நம்முடைய திருச்சபை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நமக்கு சொல்லியிருக்கிறது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ விசுவாச ஜீவியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஒரு வேடிக்கையான ஒரு காரியத்தை எங்களுடைய கிராமத்திலே மக்கள் சொல்லுவார்கள். நான் சிறுவனாக இருந்த பொழுது கிராமம் பஞ்சத்திலே மிகவும் தவித்தது. தண்ணீர் பற்றாக்குறை, உணவு பற்றாக்குறை. அதே சூழ்நிலையிலே மும்பை பட்டணத்திலே மழை அதிகமாகி வெள்ளத்தினால் எல்லாம் மூழ்கி கொண்டிருந்தது. ஸோ கிராமத்திலே முச்சந்தியிலே இருந்து மக்கள் பேசுவது வழக்கம். என்ன பேசி கொண்டார்கள்? ஐயா, நான் சொன்னேன், எத்தனையோ முறை படித்து சொன்னேன், நம்முடைய கிராமத்திலே விசுவாசத்தோடு ஜீவிக்க வேண்டும் என்று. யாருமே விசுவாசத்தோடு இல்லை, ஆகவே நாம் மழை தட்டுப்பாடை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்பொழுது இன்னொருவர் எழும்பி சொன்னார், போகாதே போகாதே என்று சொன்னேன், அவன் கேட்டானா, விசுவாசம் மும்பை போனதினாலே மும்பையிலே மழை பெய்கிறது, நம்முடைய ஊரிலே மழை பெய்யவில்லை என்று சொன்னார்கள். ஸோ விசுவாசம் என்றால் ஒவ்வொரு மனிதனும் எதையோ பெயர் சொற்களையோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரியங்களையோ எண்ணிக்கொண்டிருக்கிற காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் வேத வசனம் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அறிவுறுத்துவது என்னவென்றால், உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கைக்கும் தொடர்பு அறுந்து போகாதபடிக்கு உங்களுடைய தொடர்பு நிரந்தரமாக கிறிஸ்துவில் தரித்திருக்கும் என்றால் நீங்கள் விசுவாசி என பெயர் படக்கூடும். இந்த விசுவாசம்
எந்தவிதமான தடையும் இன்றி நிரந்தரமாக தொடர்ந்து ஏற்படுத்தப்பட வேண்டும். அதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். ஒரு இமாலயன் மலைப்பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் கூட்டத்திற்கு, அந்த மக்கள் கூட்டத்திற்கு தலைவனாக ஒருவன் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான். இந்த தலைவன் வரப்போகிற குளிர்காலத்திற்காக தன்னுடைய ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறான். ஐயா, இந்த குளிர்காலம் மிகவும் கொடூரமாக இருக்க போவதினால் உங்களுக்கு தேவையான விறகு மற்றும் காரியங்களை பொறுக்கிக் கொள்ளுங்கள். ஸோ அந்த முழு ஜனக்கூட்டமும் மலைப்பாங்கான பகுதிகளிலே சென்று விறகுகளை தங்களுக்காக குளிர்காலத்துக்காக பொறுக்க ஆரம்பித்து விட்டனர். ஸோ ஒரு மாதம் கழித்து இவனுக்கே சந்தேகம், நான் சொன்னது உண்மைதானா இல்லையா என்று இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுகிறார். அவர்கள் அங்கிருந்து சொல்லும் பொழுது, எஸ், இந்த வருடம் குளிர் மிகவும் அதிகமாக இருக்கும் என்று அவர்களும் உறுதிப்படுத்திவிட்டனர். ஆக இவன் வந்து மீண்டுமாக தன்னுடைய சமுதாயத்திற்கு சொல்கிறான், இந்த ஆண்டு குளிர் மிகவும் அதிகமாக இருக்கும், ஆகவே தேவையான விறகுகளை நீங்கள் பொறுக்கிக் கொள்ளுங்கள் என்று. ஸோ ஜனக்கூட்டம் மீண்டுமாக விறகுகளை பொறுக்க ஆரம்பிக்கிறது. ஆனால் இவனுக்கு மீண்டும் சந்தேகம், நான் சொன்னது, அந்த மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொன்னது எல்லாம் சரியா என்று மீண்டும் கன்ஃபார்ம் பண்ணுவதற்காக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மீண்டுமாக ஃபோன் பண்ணுகிறான். அந்த ஃபோனை எடுத்தவர் சொல்கிறார், ஆம், கண்டிப்பாக இந்த வருடம் மிகவும் கொடூரமான குளிர் அமையப் போகிறது என்று சொல்லிவிட்டார். அவன் மீண்டுமாக வந்து சொல்கிறான், நான் கேள்விப்பட்டதுபடியாக இந்த வருடம் மிக அதிகமான குளிர் இருக்கும், உங்களுக்கு தேவையான விலைகள் சரி செய்து கொள்ளுங்கள். ஒரு மாதம் கழித்த பின்பு இவனுக்கு மீண்டுமாக சந்தேகம், மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒருவேளை தவறுதலாக சொல்லியிருக்கும் என்றால். ஸோ அவன் மீண்டுமாக மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுகிறான். ஸோ அவன் சொல்லும் கேட்கிறான், ஐயா, உண்மையிலேயே இந்த வருடம் குளிர் அதிகமாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஆம், மிகவும் அதிகமாக குளிர் இருக்கும். எப்படி நீங்கள் இதனை உறுதியாக சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் பொழுது, ஐயா, இமாலயன் காட்டிலே மக்கள் விறகுகளை பொறுக்கிறதை பார்த்தால் தெரியவில்லையா? ஆகவே நாங்கள் அனுமானிக்கிறோம், கண்டிப்பாக குளிர் அதிகமாக இருக்கும் என்று. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கும் விசுவாசம் ஏதோ ஒரு விதத்திலே அசைந்தாடி கொண்டு இருக்கிறது. விசுவாச வாழ்க்கைக்கு அவர்களிடத்திலே ஆதாரம் இல்லாத காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க கேட்டோம். இயேசுவின் சமூகத்திலே ஒரு வாலிபன் கொண்டு வரப்படுகிறான். இந்த வாலிபனுடைய தகப்பனிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று 23வது வசனத்திலே வாசித்தோம். அதை உடனடியாக அந்த தகப்பன் சொல்கிறார், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், ஆயினும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுகோள் விடுக்கிறார். ஸோ நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன், என்னுடைய விசுவாசம் என்பது அருந்து போகாத நித்தியமான நிலையான தொடர்பை தேவனிடத்தில் கொண்டிருப்பது. நான் என்னுடைய தொடர்பை ஆண்டவரிடத்தில் நிலையாக பெற்றிருக்கிறேனா, அல்லது அவ்வப்பொழுது என்னுடைய தொடர்பு அருந்து போய் கொண்டிருக்கிறதா? என்னுடைய ஏதோ ஒரு சந்தேகம் ஆண்டவரை விட்டு வேறு எங்கோ என்னை திசை திருப்பிவிடச் செய்கிறதா? என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகிற ஏதோ ஒரு சிறிய தயக்கம் ஆண்டவரை விட்டு என்னை பின்வாங்கிவிடச் செய்கிறதா? ஆக ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறாய், ஐயா, நீ நிரந்தரமாக என் மீது நோக்கமாயிருப்பாய் என்றால், நிரந்தரமாக என்னை விசுவாசிப்பாய் என்றால் உனக்கு எல்லாம் கூடும், இந்த உலகத்திலே எல்லாம் உனக்கு சாதகமாக மாறிவிடும் என்று ஆண்டவர் அவனுக்கு சொல்ல வருகிறார். ஸோ மூன்று காரியங்களை வெகு வேகமாக உங்களுடைய மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஸோ முதலாவதாக, ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய முழுமையான நம்பிக்கையையும் அவர் மீது வைக்க விரும்புகிறார். அப்படி என்றால் என்னுடைய அரை குறையான விசுவாசத்திற்காக அவர் என்னை புறம் தள்ள மாட்டார். என்னுடைய முழுமையான விசுவாசம் அவரிடத்தில் வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சை. அதே சூழ்நிலையில் நான் அரை குறையாக விசுவாசித்துக் கொண்டிருப்பேன் என்றால் என்னை அவர் புறம்பே தள்ள மாட்டார். ஸோ இது முதலாவது காரியம். எல்லா மனிதனும் ஆண்டவரை முழுமையாக நேசிக்க வேண்டும். எல்லா மனிதனும் கர்த்தரில் முழுமையான நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும். இந்த மனிதன் ஆண்டவரிடத்திலே வருகிறான். ஆண்டவர் இவனுடைய விசுவாசம் அரைக்குறை என்பதை கண்டுவிட்டார். ஆகவேதான் அவனுக்கு சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் இப்படியாக சொல்லியிருக்கலாம், மகனே, நீ உன்னுடைய விசுவாசம் அரைக்குறை என்பதை நான் காண்கிறேன், நீ உன்னுடைய விசுவாசத்திலே முழுமையாக இல்லை,
முதலாவதாக நீ செல், உன்னுடைய விசுவாசத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டு பின்பதாக என்னிடம் வா என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உன்னுடைய விசுவாசம் அரைகுறையாக இருக்கிறது, உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே நீ குறைந்து காணப்படுகிறாய், ஆயினும் நான் உனக்கு உதவி செய்ய விரும்புகிறேன். ஆனால் வரும் காலத்திலே உன்னுடைய விசுவாச வாழ்க்கை நிரந்தரமாக மாற்றப்பட வேண்டும், உன்னுடைய விசுவாச ஜீவியம் முழுமைப்பட வேண்டும். இன்றைக்கு நான் உனக்கு விசுவாசம் இல்லாவிட்டாலும் இந்த அற்புதத்தை நிகழ்த்திவிட்டேன் என்பதற்காக மீண்டுமாக நீ அசைந்தாடும் வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. என்னோடு உள்ள உன்னுடைய தொடர்பு நிரந்தரமாக காணப்பட வேண்டும். என்னுடைய எனக்கும் உனக்கும் இடையிலான தொடர்பு அறுந்து போகக்கூடாது. ஆண்டவர் அவனை திருப்பே அனுப்பிவிடவில்லை. கோ அண்ட் ஒர்க் ஃபார் யுவர் ஃபெய்த், அப்படியாக அவர் சொல்லவில்லை. உன்னுடைய விசுவாசத்தை முழுமைப்படுத்தி விட்டு திரும்பி வா என்று அவர் ஒரு நாளும் அவனிடத்திலே சொல்லவில்லை. உன்னுடைய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்து விட்டு வா என்று அவனிடத்திலே சொல்லவில்லை. உன் சந்தேகத்தின் மத்தியிலும் உன் அவிசுவாசத்தின் மத்தியிலும் உனக்காக நான் நிற்கிறேன். உன் அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் நிவிர்த்தி செய்து உன்னுடைய மகனுக்கு நான் அதிசயத்தை செய்ய விரும்புகிறேன். ஆனால் வரும் காலத்திலே நீ தொடர்ந்து முழுமையான விசுவாசம் கொண்டவனாக வாழ விரும்புகிறாயா? திருச்சபையே, இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். அநேகருடைய விசுவாசம் இங்கும் அங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கலாம், அசைந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருவனையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல. ஆண்டவர் ஒருவனையும் அவனுடைய குறைந்த விசுவாசத்தை வைத்து கொண்டு நம்பிக்கையை அவனுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை செய்யாமல் அவள் விட்டுவிட போவதில்லை. உங்களுடைய குறைவுபட்ட விசுவாசத்தையும் அவர் நிலைநிறுத்த விரும்புகிறார். உங்களுடைய குறைவுபட்ட விசுவாசத்தின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வதற்கு விரும்புகிறார். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறார். உன்னுடைய விசுவாசத்திலே நீ குறைந்து காணப்படுகிறாய். தொடர்ந்து நீ அதிசயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்றால், தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ விரும்புவாய் என்றால், உன்னுடைய குறைவுபட்ட விசுவாசத்தை நீ நிவிர்த்தி செய்ய வேண்டும். அப்படி என்றால் என்ன? என்னோடு நீ கொண்டிருக்கிற உறவிலே நீ பின்தங்கி சென்று கொண்டிருக்கிறாய். அனுதினமும் என்னோடு உள்ள உறவிலே மீண்டுமாக மீண்டுமாக நீ கட்டப்பட வேண்டும். என்னோடும் என்னுடைய உறவு என்றும் குறைந்து சரிந்து போய்விடக் கூடாது. இது வளர்ந்தோங்க வேண்டும் என்று ஆண்டவர் உங்களிடத்திலே சொல்கிறார். திருச்சபையே, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய ஆண்டவரோடு உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? விசுவாசம் என்று சொன்னவுடனே நாம் அனைவரும் சொல்லிவிடுவோம், ஆம், நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் என்று. ஆனால் ஆண்டவர் விசுவாசம் என்று சொல்லும் பொழுது ஒருபடி மேலே சென்று உங்களிடத்திலே சொல்ல விரும்புகிறார், ஐயா, கர்த்தரிடத்திலே உள்ள உறவு இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ காலையிலே எழும்புகிறோம், எல்லா வேலைகளையும் செய்கிறோம், இரவிலே படுத்து விடுகிறோம், மீண்டுமாக காலையிலே எழுந்து விடுகிறோம், எனக்கு தேவையானவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு விடுகிறது, இதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையா? அல்லது அனுதினமும் தேவனோடு என்னுடைய உறவை நான் கட்டுவதற்கு இன்னும் விரும்புகிறேனா, ஆயத்தப்படுகிறேனா, அல்லது இன்னும் அதிகமாக வளருவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேனா? கர்த்தரோடு என்னுடைய உறவு அனுதினமும் பலப்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமையிலே ஆராதனைக்கு வந்துவிட்டேன், என்னுடைய உறவு ஆண்டவரோடு வலுப்படுத்தப்பட்டு விட்டது என்று சொல்வது போதாது. இது ஒரு ஒரு நாம் சமுதாயமாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கிறோம். சமுதாய உறவை ஆண்டவர் விரும்பவில்லை, தனிப்பட்ட உறவை ஆண்டவர் உங்களிடத்திலே விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒவ்வொரு மனிதனையும் பேர் பேராக அறிகிறவர். ஒவ்வொரு மனிதனும் பேர் பேராக தேவனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உறவு பெற வேண்டும், இந்த உறவு வளர்ந்து பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரண்டாவதாக, ஹி பேஷன்ட்லி ரிமைன்ஸ் ஆஃப் ஹூ ஹி இஸ் அண்ட் வாட் ஹீ கேன் டூ. அவர் உன்னுடைய விசுவாசம் நிலைவரப்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களையும் என்னையும் என்ன அறிய விரும்புகிறார் என்றால், நான் யார், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து யார், அவரால் என்ன காரியங்கள் செய்யப்பட முடியும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்காக அவருடைய உறவிலே நீங்கள் வலுப்பட வேண்டும். ஆண்டவருடைய உறவிலே நான் வலுப்படவில்லை என்றால் அவர் யார் என்பதை என்னால் புரிந்து கொள்ளாமலே முடியாமற் போய்விடும். இந்த உலகத்தில் என்னுடைய நண்பன் யார் என்பதை அறிந்து கொள்வதற்காக மீண்டுமாக மீண்டுமாக நான் அவனோடு சென்று உறவு வைக்க வேண்டும், அவனோடு தொடர்பு பெற வேண்டும், அவனோடு பேச்சுவார்த்தைகள் நடத்த வேண்டும், அவனோடு ஒன்றி இணைந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னுடைய நண்பன் யார், அவனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவன் எதை விரும்புகிறான், எதை விரும்பவில்லை, அவன் எதையெல்லாம் சாதிக்க முடியும், எவையெல்லாம் அவனுக்கு சாத்தியமல்ல என்பதை இந்த உலக பிரகாரமாக நான் புரிந்து கொள்ள முடியும். அதே போலவே
கிறிஸ்துவானவர் உங்களுக்கும் எனக்கும் எவைகளையெல்லாம் செய்ய முடியும், அவர் எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அனுதினமும் ஆண்டவரை நீங்கள் அண்டி சேர வேண்டும், அனுதினமும் ஆண்டவரை நெருங்கி நிற்க வேண்டும், அனுதினமும் வேத வசனத்தின் மூலமாக அவருடைய குணாதிசயங்களை படித்து அறிய வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் உங்களை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விரும்புகிறார். He patiently reminds of who he is and what he can do for you. அவர் உங்களையும் என்னையும் நினைவுபடுத்துகிறார், நான் யார் என்பதையும் நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ அறிய விரும்புவாய் என்றால் என் அண்டையிலே நெருங்கி சேர், என் அண்டையிலே வந்து பார். ஆனால் நாம் பல ஆண்டு கிறிஸ்தவர்களாக இன்னும் ஆண்டவரை விட்டு தூர இடத்திலேயே நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரிடத்திலே நெருங்கி சேருவதற்கு நாம் இன்னும் நம்மை அர்ப்பணிக்கவில்லை. ஆண்டவர் மீண்டுமாக ஞாபகப்படுத்துகிறார், நான் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும், உன்னுடைய வாழ்க்கையின் இருள் போன்ற சூழ்நிலையை வெளிச்சமாக மாற்றித்தர முடியும், உன் வாழ்க்கையில் உடைந்து போன கனவுகளை மீண்டுமாக தூக்கி நிலைநிறுத்த முடியும். ஆனால் நீ என் அண்டை வந்து சேர், என்னை நோக்கி பார், என்னோடு உறவு கொண்டு பார், என்னை தொடர்ந்து நேசித்து பார், அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன் என்பதை சோதித்து பார், என்னை சோதித்து அறிந்துவிடு என்று ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக, God can work through some of the darkest of the tragedies if he only keep the faith. ஆண்டவர் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் மிக மோசமான கடும் இருள் போன்ற சோதனைகளையும் மாற்றி அமைக்க முடியும் நீங்களும் நானும் விசுவாசித்தால். என்னுடைய வாழ்க்கையின் டார்க்கஸ்ட் ட்ராஜடிஸை கூட அவர் மாற்றி அமைப்பதற்கு வல்லமையுள்ளவர். இந்த ஒரு வாலிபன் ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வரப்படுகிறான். அந்த தகப்பன் சொல்கிறார், அவன் சிறு வயதிலிருந்தே இவனை கொன்று போட வேண்டும் என்று தீயிலும் தண்ணீரிலும் பிசாசு அவனை தள்ளி அவனுடைய வாழ்க்கையை எடுத்து போடுவதற்கு முயற்சிக்கிறது. இந்த உலகத்தில் யாராலும் அவனை குணப்படுத்த முடியவில்லை, உம்முடைய சீசர்களாலும் கூட குணப்படுத்த முடியவில்லை. எந்த ஒரு மனிதனும் கைவிரித்து விட்டான். எல்லோரும் என்னை பார்த்து சொன்னது, எங்களால் முடியாது ஐயா, நீ வேறு எங்காவது போய் பார்த்துக்கொள் என்று. ஆகவே உம்மிடம் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. The Lord can change your darkest tragedies. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையின் கடும் இருளை மாற்றக்கூடும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிற மரணத்தின் பள்ளத்தாக்கை மாற்றக்கூடும். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு விதத்திலே நாம் பின்தங்கி இருக்கிறோம், ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு சோதனைக்குள்ளாக, வருத்தத்திற்குள்ளாக, வியாதிகளுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது குடும்பத்திலே ஏதோ ஒரு தேவைகளின் ஊடாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் என்னை வருத்தி கொண்டே இருக்கிறது. இந்த வருத்தங்களுக்கும் வியாதிகளுக்கும் சோதனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா? ஆண்டவர் சொல்கிறார், இஃப் யூ ஹாவ் ஃபெய்த் ஐ கேன் சேஞ்ச் யுவர் டார்க்கஸ்ட் ட்ராஜடிஸ். உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கொடும் இருளாக மாறி போயிருக்கிற அந்தகாரங்களை நான் மாற்றி அமைக்க முடியும். விசுவாசிக்கிறீர்களா? ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகிறேன். நாம் அனைவரும் நன்கு அறிந்திருக்கிற தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் 67வது வயது இருக்கும் பொழுது அவருடைய பேரிலே 1000க்கும் அதிகமான பேட்டன்ஸ், அதாவது காப்புரிமைகள், அமெரிக்க ஐக்கிய நாட்டிலும் யுனைடெட் கிங்டம், பிரான்ஸ், ஜெர்மனியிலே 1500க்கும் அதிகமான பேட்டன்ஸ், காப்புரிமைகளை அவர் பெற்றிருந்தார். அவர் அநேக கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அவர் 67 வயது நிரம்பின ஒரு மனிதராக இருக்கும் பொழுது அவருடைய வீட்டிற்கு அருகாமையில் இருந்து அவருடைய லெபாரட்டரி, அவருடைய பரிசோதனை மையம் தீப்பற்றி எரிந்து விட்டது. அந்த தீப்பற்றி எரிந்து விட்டதிலே இவருக்கு மிகவும் வருத்தம். அவருடைய அனைத்து கண்டுபிடிப்புகள், ஒவ்வொரு கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னான ஸ்கெச்சஸ், அதனுடைய டிராஃப்ட் எல்லாமே அந்த லெபாரட்டரியிலே இருக்கிறது, எல்லாம் எரிந்து சாம்பலாய் போய்விடும். இத்தனை 67 வருட உழைப்பு நாசமாகி போய்விடும். இவனும் இவருடைய மகனும் வேக வேகமாக ஓடி எதையாவது நாம் தப்பி அதிலிருந்து எடுத்து தப்புவித்து விடுவோம் என்று முயற்சி செய்தார்கள். இவர்களால் எதையுமே காப்பாற்ற முடியவில்லை. மகன் சார்ல்ஸ் சொன்னான், அப்பா இப்படி ஆகிவிட்டதை நான் என்ன செய்ய முடியும்? தாமஸ் ஆல்வா எடிசன் உடனடியாக மகன் சார்ல்ஸ் இடத்திலே சொல்கிறார், மகனே, உன்னுடைய தாயார் வீட்டிலே இருக்கிறார்,
உன்னுடைய தாயாரை உடனடியாக நீ அழைத்து வா. இப்படிப்பட்ட ஒரு தீயை உன்னுடைய தாயால் தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டிருக்கவே முடியாது. உடனடியாக தாயார் வரட்டும், இந்த தீயை பார்த்து ஆனந்தம் அடையட்டும் என்று சொல்லி தாமஸ் ஆல்வா எடிசன் மனைவியை அழைத்து வருகிறார். மனைவி வந்து பார்க்கிறார்கள், எல்லாருடைய முகத்திலும் சோகம். அடுத்த நாள் காலையிலே தாமஸ் ஆல்வா எடிசன் ஏதாவது மிஞ்சி இருக்குமா என்று பார்ப்பதற்காக வருகிறார். எதுவும் இல்லை, வெறும் சாம்பலாகி போன அவருடைய 67 வருட உழைப்பு அங்கு காணப்படுகிறது. அதன் மத்தியிலே அவர் சொன்ன வார்த்தை, லார்ட், ஆல் மை மிஸ்டேக்ஸ் ஃபார் த லாஸ்ட் 67 இயர்ஸ் ஹாவ் பீன் பர்ன்ட் அவுட். 67 வருடங்களாக நான் என்ன என்ன தவறுகளை செய்தேனோ அந்த தவறுகள் எல்லாம் இந்த தீயினால் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டன. உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இன்றிலிருந்து நான் புதியவைகளை துவங்க முடியும். இதுதான் விசுவாசம். திருச்சபையே, வாழ்க்கையிலே நாம் பல தவறுகளை செய்திருக்கிறோம். அத்தனை தவறுகளையும் மன்னித்து புதிதாக துவங்குவதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் அறைகுவல் விடுக்கிறார். நான் என்னுடைய விசுவாசத்திலே குறைவுபட்டிருந்தேன், என்னுடைய உறவிலே குறைவுபட்டிருந்தேன், எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம். மீண்டுமாக துவக்குவதற்கு ஆண்டவரே வருகிறேன், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் என்று சொல்லுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்திருந்து நிசையா விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வோம்.
சபையார் உட்காருங்கள். திருச்சபைக்கான ஒரு சில அறிவிப்புகள். கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய திருச்சபையின் மாதாந்திர உபவாச ஜபம் வருகிற சனிக்கிழமை ஃப்ளையரிலே 13வது தேதி என்று அடிக்கப்பட்டிருக்கிறது. 14வது தேதி சனிக்கிழமை நம்முடைய ஆலயத்திலே 10 மணி முதல் உபவாச ஜபம் நடைபெறும். தயவுசெய்து திருச்சபையார் ஜபிக்க முன்வரும்படியாக அன்போடு அழைக்கிறேன். பெண்கள் ஐக்கிய சங்கத்தினுடைய ஏஜிஎம் 2வது தேதி அக்டோபர் மாதம் நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பெண்கள் வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்கிறேன். வாலிபர் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக ஃபுட்பால் டோர்னமெண்ட் 14வது தேதி நடைபெற திட்டமிட்டுள்ளது. 14வது தேதி ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் கிரவுண்ட்ஸிலே அதற்காக ஜெபித்து அவர்களை உற்சாகப்படுத்துவோம். மேலும் விவரங்களுக்கு சுதீப் ஜார்ஜை நீங்கள் தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். திருச்சபையின் ஏஜிஎம் ஆனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங் கர்த்தருக்கு சித்தமானால் 20வது தேதி அக்டோபர் மாதம் நடைபெறும். அதற்கான எலக்டோரல் ரோல் 29வது தேதி செப்டம்பர் மாதம் இந்த மாதத்திலே நோட்டீஸ் பலகையிலே தொங்கவிடப்படும். 5 வேக்கன்சி உண்டு. அதற்கான நாமினேஷன் 3வது தேதி அக்டோபர் மாதம் துவங்கும். 12வது தேதி அக்டோபர் மாதம் வரையும் நீங்கள் நாமினேஷன் ஃபைல் செய்ய முடியும். 14வது தேதி நீங்கள் வித்ட்ரால் பண்ண வேண்டும் என்று விரும்பினீர்கள் என்றால் 14வது தேதி வித்ட்ரால் பண்ணவும். 16வது தேதி பிசி பாஸ்டேட் கமிட்டி கூடி ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணின பின்பதாக 20வது தேதி கேண்டிடேட்ஸ் திருச்சபையின் முன் நிறுத்தப்பட்டு எலெக்ஷன் ஆர் செலெக்ஷன் செய்யப்படும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுடைய சிபிஎம்எஃப் நிலுவைத் தொகை இன்னும் கட்டப்படாமல் இருக்கும் என்றால் தயவுசெய்து அலுவலகத்தை சென்று அணுகி உங்களுடைய சிபிஎம்எஃப் மற்றும் உங்களுடைய அனைத்து நிலுவைகளையும் செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்கிறேன். நம்முடைய தமிழ் திருச்சபையின் 77வது ஆண்டு செலிப்ரேஷன் கர்த்தருக்கு சித்தமானால் அக்டோபர் 13வது தேதி 2வது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திலே நடைபெறும். அதற்கான ஆயத்தங்கள் பெண்கள் ஆண்கள் மற்றும் குயர் எல்லாரும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், கொடுப்போம். இந்த கொண்டாட்டத்தை நாம் இணைந்து ஒரு ஐக்கிய திருநாளாக கொண்டாடுவோம். இதற்கான வேதாகம தேர்வு அக்டோபர் 6வது தேதி நடைபெறும் என்று உங்களுக்கு கடந்த வாரத்திலே நான் அறிவித்தேன். ஆனால் உங்களுடைய முகங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் ஆயத்தமாகிவிட்டீர்கள் என்று இப்பொழுதே தெரிகிறது. ஆக ஒரு 4 நாட்கள் முன்பதாக அக்டோபர் 2வது தேதியே வைத்து விடலாம் என்று நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஸோ இது 6வது தேதி நடைபெறாது, 2வது தேதி. ஏனென்றால் அக்டோபர் 6வது தேதி கன்ஃபர்மேஷன் இப்பொழுது ஈவினிங் நடைபெற இருப்பதினால் அக்டோபர் 2வது தேதி காலை 10 மணி முதல் நம்முடைய வேதாகம தேர்வு பாரிஸ் ஹாலிலே வைத்து நடைபெறும். தயவுசெய்து அதற்காக படித்து ஆயத்தப்படவும். குயிஸ் அந்த நாட்களிலே நடைபெறும். கடைசி ரவுண்ட் மாத்திரமே 13வது தேதி நடைபெறும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதற்கான செலவுகளை நம்முடைய தமிழ் திருச்சபையாரை நாம் முன்னின்று பொறுப்படுத்திருக்கிறோம். ஆக இதற்கான உதாரத்துவமான நன்கொடைகளை திருச்சபையின் வங்கி கணக்குக்கு நீங்கள் செலுத்தி அதற்கான டிரான்சாக்ஷன் ஐடி எனக்கு நீங்கள் தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் அனைத்து காரியங்களுக்காக ஜெபிப்போம், இணைந்து நிற்போம், தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நாளிலே நம்முடைய திருச்சபைக்கு நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்கள் என்றால் உங்களுடைய இடத்திலே நீங்கள் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். இஃப் யூ ஆர் வர்ஷிப்பிங் வித் அஸ் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அட் யுவர் பிளேஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசரிக்க இருக்கிறவர்களுக்காக அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே என்று சொல்லி பாடி ஆசீர்வதிப்போம். அருள் ஏராளமாய் பெய்யும் உறுதி வாக்கிதுவே ஆறுதல் தேறுதல் செய்யும் சபையை உயிர்ப்பிக்குமே.
பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இங்கே இருப்பீர்கள் என்றால் எழுந்து நிற்கும்படியாக அன்போடு கேட்கிறேன். அன்பின் ஆண்டவரே, இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரிக்க இருக்கும் எங்களுடைய திருச்சபையின் நண்பர்களை உம்முடைய கரத்திலே சமர்ப்பிக்கிறோம். வருஷங்களை நீர் நன்மையால் நிறைக்குகிறவர், பாதைகளை எல்லாம் நெய்யாய் பொழியே செய்கிறவர். எங்கள் நண்பர்களின் இந்த வாழ்க்கையை ஆசீர்வதித்து கொடும். ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக பிரவேசிக்கின்றனர். இந்த ஆண்டின் அனைத்து ஆசீர்வாதங்களும் இவர்களுக்கு உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக கிருபையாய் கொடுக்கப்படுவதாக. உமக்குள் மகிழ்ந்திருப்பதற்கும் தன்னுடைய குடும்பம், திருச்சபை மற்றும் சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக ஜீவிப்பதற்கும் உதவி செய்யும். வாழ்க்கையின் எல்லா சவால்களையும் சந்திப்பதற்கும் இவைகளுக்கு மத்தியிலே உம்மில் விசுவாசத்தில் வளருவதற்கும் நீர் உதவி செய்யும். தேவ கிருபையும் இரக்கமும் இன்றும் என்றும் இவர்கள் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். உட்காருங்கள். மண்டாட்டு ஜெபம். மன்றாட்டு ஜெபம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இப்பூவுலகில் நீதி, சமாதானம், அமைதி மற்றும் தனி நபர் சுதந்திரம் போற்றி பாதுகாக்கப்பட வேண்டுகிறோம். தற்சமயம் நடந்து வரும் ரஷ்யா யுக்ரைன், இஸ்ரேல் பாலஸ்தீனம் மற்றும் பிற நாடுகளுக்கிடையே நடக்கும் பல்வேறு மோதல்கள், யுத்தங்கள், பயங்கரவாதங்கள், தீவிரவாதங்கள் விரைவில் நிறுத்தப்படவும் அமைதி திரும்பவும் கிருபை செய்வீராக. விசேஷமாக சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணிகள், மாணவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படுவதாக. இந்நாடுகளின் தலைவர்களுக்கு உம் ஞானம் தந்து நாடுகளுக்கிடையில் சமாதானம் பிறக்க, அமைதி திரும்ப உதவி செய்வீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் தாய் திரு நாட்டினை உம் சமூகம் சமர்ப்பிக்கிறோம். பெண்களுக்கு விரோதமாக நடக்கும் தீய செயல்கள், வன்முறைகள் எல்லாம் மாறவும், மேலும் சிறுபான்மையரின் உரிமைகள் மதிக்கப்படவும், அவர்களுக்கு எதிரான வன்முறைகள் முடிவுக்கு வரவும், நாட்டில் சகோதரத்துவம் ஓங்கி நிற்கவும், அன்பும் சமாதானமும் நிலைநாட்டப்படவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக மணிப்பூர் மாநிலத்திற்காக உம்மண்டே வருகிறோம். இங்கு சமுதாயங்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் நிரந்தர காயங்கள் குணமாக்கப்படவும், அங்கு நிலையான சமாதானம் ஏற்படவும் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் அங்கு மீண்டும் நடந்த குண்டுவெடிப்பு புதிய வன்முறையை தூண்டாத வண்ணம் காத்தருள்வீராக. மக்களுக்கு வேண்டிய நிவாரணம் விரைவில் கிடைக்கவும், அவர்கள் வாழ்வு மறுபடியும் ஸ்தாபிக்கப்படவும் உம் கிருபை தருவீராக. மேலும் நாடு எதிர்கொண்டிருக்கும் வறுமை, விலைவாசி உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், ஜாதி மத வேறுபாடுகள் சுமூகமாக தீர்க்கப்பட எங்கள் தலைவர்களுக்கு விசேஷித்த ஞானம் தந்து நடத்துவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் நமது குடியரசுத் தலைவர் முர்மு, பிரதமர் மோடி, டெல்லியின் லெப்டினன்ட் கவர்னர் சக்சேனா, முதலமைச்சர் கேஜ்ரிவால் மற்றும் எல்லா மாநில முதலமைச்சர்கள், தலைமை நீதிபதி சந்திரசூட், முப்படை தலைவர்கள் மற்றும் இவர்களின் கீழ் அதிகாரத்தில் உள்ள அனைவருக்கும் உம் ஞானத்தை தருவீராக. இவர்கள் ஒற்றுமையாய் செயல்படவும், கட்சி பாகுபாடுகளை கடந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக உழைக்கவும் கிருபை தருவீராக. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானாவில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் அமைதியான முறையில் நடைபெற்று மக்களுக்கு பணி செய்யும் நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் உலக திருச்சபைகள், விசேஷமாக இந்திய திருச்சபைகள் உம்மில் பலப்படுத்தப்படவும், துன்பப்படுத்தப்படும் திருச்சபைகள், போதகர்கள், மிஷனரிகள் மற்றும் விசுவாசிகள் விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க உதவி புரிவீராக. விசுவாசத்தின் பரீட்சையாக சிறைபிடிக்கப்பட்டிருப்போர், மத எதிர்ப்பு சக்தியினால் சரீர பாதிப்புக்கு உட்பட்டு சிகிச்சை பெறுபவர்கள் அனைவரின் நலனும் விசாரிக்கப்படவும், எதிர்ப்புகள் மத்தியில் திருச்சபைகள் உம்மில் உறுதியாய் தரித்திருக்கவும் மென்மேலும் வளரவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் எங்கள் பிரதம பேராயர் விஜய் நாயக், தென்னிந்திய திருச்சபையின் எல்லா தலைவர்கள், மார்த்தோமா திருச்சபையின் தலைவர் தியோடோசியஸ், எங்கள் பிஷப் பால், எங்கள் போதகர்கள் மோனோதீப், ரத்னராஜ், ஜெய்குமார் மற்றும் எல்லா லேலீடர்கள்,
கமிட்டி அங்கத்தினர்கள், பாடகர் குழு, ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், ஞாயிறு பாடசாலை, இவர்கள் எல்லோருக்கும் ஆவியை தந்து வழி நடத்துவீராக. இவர்கள் உமது மந்தையை உண்மையோடும் உத்தமத்தோடும் வார்த்தையிலும் செயலிலும் நல்ல முன்மாதிரியாக சேவிக்க கிருபை புரிவீராக. கர்த்தாவே, உமது கிருபையின் நிமித்தம் இந்த புவி சந்தித்து வரும் பெருத்த கால நிலை மாற்றத்திற்காகவும் அதனால் ஏற்படும் பின்விளைவுகளுக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் படைத்த இந்த பூமியை நல்ல உக்கிரானக்காரர்களாக போற்றி பாதுகாக்க எங்கள் அனைவருக்கும் கிருபை தாரும். மேலும் இவ்வுலக பாடுகள் மத்தியில் துன்பப்படுபவர்கள், ஏழைகள், பசியால் வாடுபவர்கள், ஆதரவற்றவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், வேலை இல்லாதவர்கள், துயரப்படுபவர்கள் மற்றும் வியாதி படுக்கையில் உள்ளோர் யாவருக்கும் நம்பிக்கையும் விசுவாசமும் பலப்பட கிருபை தாரும். இவர்களுக்கு உதவியாயிருக்கும் எல்லாருக்கும் உம் தயவையும் கிருபையும் தருவீராக. எங்கள் சபையில் நோய்வாய்ப்பட்டவர்களை உம் கிருபாசன தண்டையில் சமர்ப்பிக்கிறோம். குறிப்பாக மார்க் டுல்லி, ஷெரின் குக், ஷர்லி குப்தா, ஹனி வில்லியம்ஸ், பொன்னு தங்கராஜ், மன்மோகன் சிங் சௌத்ரி, தாமஸ் டேவிஸ், எல்லா ஆர் சுண்டி, ஆர் எஸ் சேவக், லீலா ரேவன் பெக், அனு பென்சன், அசோக் மெஸ்ஸி, ஜோசஃபின் சாம்சன், ஜெயா ஆட்ரி தத்தா, ஹாரிசன், ஜேம்ஸ், ஜினு, இவர்கள் எல்லாருக்கும் வல்ல கிரியையால் அற்புத சுகத்தை தந்து நடத்த ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உமது கிருபை நிமித்தம் எல்லாரும் சேர்ந்து சொல்வோமாக. பரலோக பிதாவே, உமது ராஜ்யம் அதிசீக்கிரத்தில் வருவதாக. நாங்கள் ஏறெடுத்த இந்த விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எங்களுக்கு அனுகிரகி தருளும். ஆமேன். பாவ அறிக்கை. பிரியமானவர்களே, கர்த்தராய கிறிஸ்துவின் மூலமாய் அருளப்பட்ட கற்பனையாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூர்வாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூர்வது போல் பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்வைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரே தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்துக்க நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனோடு உப்புரவாகும்படி மறுபடியும் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய எங்கள் பரலோக பிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் எங்கள் எண்ணங்களினாலும் எங்கள் செயல்களினாலும் பாவம் செய்தோம். எங்கள் அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நன்மை செய்ய தவறினோம். நாங்கள் உண்மையாக எங்கள் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு உம்மிடத்துக்கு திரும்புகிறோம். எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் நாங்கள் கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களாக உமது நாமம் மகிமைப்படத்தக்கதாக உம்மை சேவிக்க எங்களுக்கு அனுகரித்துள்ளோம். ஆமீன். மற்றவர்கள் குற்றத்தை மன்னித்து தங்கள் பாவங்களுக்காக உண்மையாக மனம் வருந்தி உம்மிடம் திரும்புகிற யாவரையும் மன்னிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே, நமது மேல் கிருபையாயிருந்து நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி பலப்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு நித்திய ஜீவனை தந்து தம்முடனே சேர்த்து கொள்வாராக. ஆமீன். தேவரீர்க்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமுமாய் இருக்கிறோம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். தேவ சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் தங்கியிருப்பதாக, உம்மோடு ஆவியோடும் இருப்பதாக. நம்மையும் நமது காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக கீர்த்தனை 169 பாடுவோம். தேவனே நான் உமதண்டையில்.
நம்மையும் நமது காணிக்கைகளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமாக. சகலமோ உம்மிடத்திலிருந்து வருகிறது, உம்முடையவைகளை உமது கரத்திலிருந்து வாங்கி உமவி கொடுக்கிறோ. சர்வவல்லமையுள்ள தேவனே, சிருஷ்டிகர்த்தாவே, இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் காணி படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சபையார் முழங்கார்படியிடலாம் அல்லது உட்காரலாம். பரிசுத்த பிதாவே, சர்வவல்லமை நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஆண்டவராகிய உமக்கு எங்கள் நன்றியையும் தோத்திரத்தையும் உமது ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் செலுத்துவது நீதி மட்டுமல்ல, எங்களது கடமையும் எங்களுடைய மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே உம்முடைய சத்தியமும் ஜீவ வார்த்தையுமாய் இருக்கிறார். அவர் மூலமாக நீர் வானங்களையும் பூமியையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் ஆதி முதல் சிருஷ்டித்தீர். மனிதனையும் உமது சாயலாக உருவாக்கினீர். அவர் மூலமாகவே இவ்வுலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரையும் ஞான ஒளிக்குள் நாடத்துயீரீர். அதிகாலம் முதற்கொண்டு தீர்க்க தரிசிகளையும் ஞானம் பெற்ற ஆண்களையும் மற்றும் பெண்களையும் உலக மக்களுமை வந்தடைவதற்கு வழி காண்பிப்பவர்களாக ஏற்படுத்தினே. அவர் மூலமாகவே பாவிகளாகி எங்களுக்கு மீட்பு உண்டாகும்படியாக அவரை மனுஷகுமாரனாக பிறப்பித்து சிலுவையில் அறைய கொடுத்து மரித்து அடக்கம் செய்யப்பட்ட பின் அவரை மறுபடியும் உயிரோடு எழுப்பினே. அவர் மூலமாகவே உம்முடைய ஜீவனுள்ள பரிசுத்த ஆவியை தந்தருளே. புது சிருஷ்டியின் முதல் பலனாக எங்களை மீட்டு கொண்டே Yeah.
பரலோக பிதாவே, எமது குமாரனும் எங்களுடைய இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிற எங்கள் சோஸ்திரங்களை ஏற்றுக்கொண்டருளும். அவரின் முன்மாதிரியை பின்பற்றி அவரின் கற்பனைகளை கை கொள்ளும் எங்களுக்கு திராட்சரசம், அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகளை உம்முடைய வல்லமையான பரிசுத்த ஆவியினாலே எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவரின் சரீரமாகவும் இரத்தமாகவும் தந்தருளும். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி உங்களுக்காகவும் அனைகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதிலே பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆகையால் பரலோக பிதாவே, அவரை நினைவு கூறும் விதமாக இந்த அப்பத்தையும் பாத்திரத்தையும் உமது சமூகத்திலே வைத்து பரிசுத்தம் பண்ணுவதன் மூலம் அவருடைய அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் பரமேறுதலையும் நினைவு கூர்ந்து அவருடைய மகிமையான வருகைக்காக காத்திருக்கிறோம். பிரதான ஆசாரியரே, இயேசுவின் மூலமாக எங்களுடைய நன்றி கலந்த சோஸ்திர பலிகளை அங்கீகரித்தருளும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தில் உம்முடைய பரிசுத்த ஈவுகளை நாங்கள் உட்கொள்ளும் பொழுது உம்முடைய ஆவியினால் எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய அன்பினால் எங்களை ஊக்குவியும், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்களை ஒருங்கிணைத்தருளும். அவரோடும் அவருக்குள்ளும் அவர் மூலமாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் வானத்திலும் பூமியிலும் உமக்கு முன்பாக நிற்கும் யாவரோடும் கூட பிதாவே உமை என்றென்றைக்கும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய சரீரத்தில் பங்கு பெறும்படி நாம் இந்த அப்பத்தை பிட்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட இந்த பாத்திரம் கிறிஸ்துவின் இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்கிறது. நமது இரட்சகராகிய கிறிஸ்து நமக்கு கற்பித்தபடி சொல்லுவோம். தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் கோரிக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் திருவையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்துமாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்கள் கிருபை செய்தருளும். ஆமேன்.
கிறிஸ்துவுடனே கிட்டி சேருங்கள். நமக்காக அடிக்கப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் நமக்காக சிந்தப்பட்ட அவர் இரத்தத்தையும் வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து இவைகளை உட்கொண்டு அவர் நமக்காக மரித்ததை நினைத்து நன்றியை ஏறெடுங்கள்.
கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமும் ஆகிய சாக்கிரமந்தை விசுவாசத்துடன் பெற்றுக் கொண்டவர்களாகி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனே, முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலைமதியாத திருச்சரீரமும் இரத்தமும் ஆகிய ஞான ஆகாரத்தினால் எங்களை போஷித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக எங்களை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு துதியும் கனமும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவரீர் நியமித்திருக்கிற நற்கிரியைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முதாவியின் வல்லமையால் எங்களை பலப்படுத்தி அனுப்பும். ஆமேன். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோனிய ஐக்கியமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருந்து ஆண்டு நடத்துவதாக. மாதம்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.